மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்கள் பேரணியாக சென்று தொழுகையில் ஈடுபட்டனர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஜானி ஜான் கான் சாலையில் இருந்து ஷியா முஸ்லிம்கள் ஏராளமானோர் ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள ஷியா முஸ்லிம் பள்ளிவாசலில் தொழுகையில் ஈடுபட்டனர் பின்னர் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பேரணியாக சென்றனர் பதிவிடுகிறேன் இது மொகரம் என்பது பண்டிகை அல்ல இது வந்து தியாக திருநாள் மொகரம் என்பது சில பேர் வந்து சாமிக்காக தியாக அதாவது நெய் அபிஷேகம் அபிஷேகம் அதெல்லாம் செய்வாங்க நாங்கள் இந்த கண்ணீராலையும் அதாவது இரத்தத்தாலையும் உயிர் நாங்கள் எங்களுக்கு இஸ்லாத்துக்காக உயிர் தியாகம் செய்ததற்காக நாங்கள் எங்களுடைய உயிரையே அர்ப்பணிப்பதற்காக இதை மொகரம் என்பது எங்களுடைய துக்கம் அனுசரிக்கிற நாளாக இதை கருதுகிறோம் நாகை மாவட்டத்தில் புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் கோட்டாட்சியரின் தடையை மீறி பாரம்பரிய முறைப்படி இஸ்லாமியர்கள் மொஹரம் பண்டிகையை கொண்டாடினர் நாகூர் தர்காவின் புதிய நிர்வாகத்தில் இரு தரப்புக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருவதால் மொஹரம் பண்டிகையை நடத்துவதில் சர்ச்சை எழுந்தது தஞ்சையை எடுத்த காசாநாடு புதூர் கிராமத்தில் மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் விதமாக முகரம் பண்டிகை கிராம விழாவாக கொண்டாடப்பட்டது ஊரின் மைய பகுதியில் உள்ள அல்லாசாமி கோவிலில் வைத்து பூஜைகள் நடத்தி பாத்திகா ஓதி வழிபாடு நடைபெற்றது இதையடுத்து ஏராளமானோர் தீ மிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் முதல் நாள் விரதம் இருந்து முதல் நாள் இரவு வந்து நாங்கள் வந்து பிறந்த பண்ணுங்க புகுந்த பொண்ணுங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு வீடுகளில் இருந்தும் பானகம் கரைச்சி தோ தோண்டியில் எடுத்துகிட்டு போய் அங்கே சக்கரை அவல் எல்லாத்தையுமே வந்து அல்லா கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம் அதுக்கு பிறகு தீக்குண்டத்தை கிளப்பி எரிய விட்டு விட்டு அங்கிருந்து அல்லா ஒரு விரல் அல்லா இரண்டு விரல் அல்லா மூன்று விரல் அல்லா அஞ்சு விரல் அல்லான்ட்டு இது வந்து அலங்கரித்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வரும் ஒவ்வொரு வீடுகள்லேயும் எங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறியதன் காரணமாக எலுமிச்சம்பளம் மாலை பட்டு சாத்தி எங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றுவோம்